السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد كل نفس ذائقة الموت صدق الله العلي العظيم سبحان ربك يا رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين அல்லாஹுமசல்யா அலா சையதீனா முகம்மதின் அலா அலிஹி வாசாபிஹி வசல்லி கண்ணியத்திற்கும் உரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே நண்பர்களே பாசத்திற்குரிய சகோதரிகளே நம் அனைவரின் மீதும் அல்லாஹூ ஜல்ல ஜலாலுகுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக என்று துவா செய்தவனாக இந்த வார்த்தைகளை நான் ஆரம்பம் செய்கிறேன் அருமையானவர்களே கோல்டன் ஹவர்ஸ் என்ற ஒரு வார்த்தையை மருத்துவர்கள் அதிகம் பயன்படுத்துவார்கள் ஹார்ட் அட்டாக் வந்த நோயாளிகள் அல்லது விபத்துக்களில் சிக்கக்கூடிய நபர்கள் மிக சீக்கிரத்தில் மருத்துவமனைக்கு அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள் என்றால் உரிய சிகிச்சைகள் அவருக்கு தரப்படும் என்றால் உயிரை பாதுகாத்து கொள்ள முடியும் என்ற அந்த குறுகிய நேரத்தை அவர்கள் கோல்டன் ஹவர் தங்கத்துக்கு நிகரான நேரம் என்று அவர்கள் குறிப்பிடுவார்கள் பொதுவாக சொல்லுவார்கள் ஒருவருக்கு ஹார்ட் அட்டாக் என்கிற இதய அடைப்பு ஏற்பட்டுவிட்டால் அடுத்த ஒரு இருபது நிமிடத்திற்குள்ளாக அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுவார் ஆனால் அவரை காப்பாற்றிவிடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்று சொல்லி அந்த இருபது நிமிடத்தை கோல்டன் ஹவர் என்று குறிப்பிடுவார்கள் மக் மனிதர்களுடைய கடைசி நிமிடங்களை கோல்டன் ஹவர் என்று குறிப்பிடுகிற அந்த பழக்கம் மருத்துவர்களிடத்தில் இருக்கிறது என்றாலும் நம்முடைய இஸ்லாமிய வாழ்க்கையை பொறுத்தவரை அதிலும் குறிப்பாக நம்முடைய இன்றைய கொரோனா காலத்து வாழ்க்கையை பொறுத்தவரை நமக்கு கிடைத்திருக்கிற மொத்த வாழ்க்கையுமே கோல்டன் ஹவராக பொன்னான மணித்துளிகளாகத்தான் இருக்கின்றன நம்ம ஒவ்வொருவரும் அனுபவப்பூர்வமாக இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் எத்தனை இறப்புகளை நாம் கேள்விப்படுகிறோம் உறவுக்காரர்கள் அல்லது தெரிந்தவர்களிலே பல இறப்புகளை நாம் அதிர்ச்சியூட்டக்கூடிய இறப்புகளை சந்திக்கிறோம் சமீபத்திய மனித வரலாறு சந்தித்திராத அளவுக்கான உயிரிழப்புகள் இந்த கொரோனா காலத்தில் ஏற்பட்டிருக்கின்றன சுமார் இதுவரைக்கும் மூணரை லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இறந்து போய்விட்டார்கள் நம்முடைய நாட்டிலே கூட இறப்பு எண்ணிக்கை பத்தாயிரத்தையும் தாண்டி கடந்து சென்று கொண்டிருக்கிறது யார் எப்போது யாருக்கு எப்போது இந்த மரணம் சம்பவிக்கிறது என்று சொல்ல முடியாத அளவுக்கு உயிரிழப்புகள் ஏற்படுகின்றது இது நமக்கு இந்த கொரோனா காலம் நமக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடம் என்னன்னா யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் உயிரிழப்பு என்பது ஏற்படலாம் மரணம் என்பது சம்பவிக்கலாம் என்கிற ஒரு செய்தியை அழுத்தமாக சொல்கிறது யதார்த்தத்தில் எப்போதும் உள்ள செய்திதான் என்ற தான் என்றாலும் இந்த கொரோனா காலம் நமக்கு அதிகமாக இந்த நிலவரங்களை நமக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறது எந்தவிதமான உத்தரவாதமும் வாழ்க்கைக்கு இல்லை என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லா வகையான பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு உள்ளேயும் வாழக்கூடிய மருத்துவர்கள் அவர்களுக்கு தெரியும் இது எப்படி பரவும் எப்படியெல்லாம் பரவ வாய்ப்பு இருக்கிறது இதை தடுப்பதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறது என்றெல்லாம் தெரிந்து எல்லா வகையான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்து கொண்ட பிறகும் கூட சுமார் இருநூறு மருத்துவர்கள் தம்முடைய தமிழ்நாட்டில் கொரோனா நோய் தொற்றுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் அவர்களில் பலர் இறந்து போயிருக்கிறார்கள் என்பது நமக்கு மிகவும் துக்ககரமான ஒரு செய்தி இது என்ன நமக்கு சொல்லுகிறது என்றால் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எந்த வகையான உத்தரவாதமும் கிடையாது இன்னைக்கு நம்மளையெல்லாம் இந்த மரணங்கள் அதிர்ச்சிக்குள்ளாக்குவதைப் போல இந்த உலகத்தை பெரிய அளவிலே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு மரணம் ரெண்டாயிரத்தி நான்காவது வருடம் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி போர்ச்சுகல் நாட்டிலே ஒரு மரணம் ஏற்பட்டது போர்ச்சுகல்ல இருக்கிற குய்மராஸ் என்கிற ஒரு ஊரில் பெனிகா என்கிற ஒரு அணிக்கும் விக்டோரியா டி கொய்மரா என்கிற ஒரு அணிக்கும் கால்பந்தாட்ட போட்டி நடக்கிறது போர்ச்சுக்கலை உங்களுக்கு தெரியும் கால்பந்தாட்டத்திலே அவர்கள் மிகவும் பிரபலமானவர்கள் உலகத்தினுடைய பெரும்பாலான மக்களுடைய சிந்தனையை ஆக்கிரமித்திருக்கிற ஒரு விளையாட்டு கால்பந்தாட்டம் வெறித்தனமான ரசிகர்களை கொண்ட விளையாட்டு கால்பந்தாட்ட விளையாட்டு அந்த விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது அந்த நாட்டினுடைய சேனல்கள் எல்லாம் அந்த விளையாட்டை நேரடியாக லைவ் நேரடி நேரலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஒருவருக்கு காயம் ஏற்படுகிறது அவருக்கு பதிலாக அவருக்கு சப்ஸ்டியூட்டாக உள்ளே வருகிறார் மிக்கலோஸ் ஃபெஹர் என்கிற ஒரு இளைஞர் ஒரு விளையாட்டு வீரர் அந்த அணியிலே ஸ்ட்ரைக்கராக இருக்கிற ஒரு விளையாட்டு வீரர் ஒரு சப்ஸ்டியூட்டாக அந்த இடத்தில் உள்ளே வருகிறார் அவர் முதன்மையான ஆட்டக்காரராக இல்லாமல் கால்பந்தாட்ட போட்டியில் தெரியும் ஒருவர் முதன்மையானவராக இருப்பார் அவருக்கு பக்கபலமாக இன்னொருவர் இருப்பார் அதுபோல் ஒரு அசிஸ்டண்டாக அசிஸ்டாக சப்ஸ்டியூட்டாக அதே நிலையில் இன்னொருவருக்கு அசிஸ்டாக இந்த பந்தாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் பெனிஃபிகா அணி ஒரு கோல் போட்டிருக்கிறது விளையாட்டு மும்புறமாக நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் மிக்கலோஃபகருடைய கை சக வீரர் ஒருவர் மீது பட்டுவிட்டது கால்பந்தாட்டத்தில் அப்படி ஒருவர் ஒருவர் மீது ஒரு தாக்குதல் நடக்குமானால் உடனே அதனுடைய அதனுடைய தரத்தை அறிந்து எல்லோ கார்டு என்கிற மஞ்சள் அட்டையை காட்டுவார்கள் அதுபோல மிக்கலோஸ் ஃபஹருக்கு இந்த மஞ்சள் அட்டை காட்டப்படுகிறது காட்டப்பட்ட உடனே எல்லா கேமரா அங்கே இருக்கிற எல்லா கேமராக்களும் அவரை ஜூம் செய்கிறார்கள் இது விளையா கால்பந்து விளையாட்டை பற்றி தெரிந்தவர்களுக்கு அது தெரியும் எல்லா கேமராக்களும் அவரை ஜூம் செய்கிறார்கள் அந்த நேரத்தில் மெக்கலோசபகர் அந்த மைதானத்தில் ஒரு முறை பின்னோக்கி ஒரு குனிந்து பிறகு எழுந்து முன்னோக்கி குனிந்தார் அப்படியே விழுந்தார் அப்படியே இறந்து போய்விட்டார் இந்த உலகத்தை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு மரணம் அந்த மரணம் ரெண்டாயிரத்தி நாலில் உலக மக்கள் எல்லோரும் தொலைக்காட்சியிலே நேரலையாக பார்த்து கொண்டிருக்கிற போது அந்த அத்தனை பார்வையாளர்கள் அவர் ஃபோக்கஸ் செய்யப்பட்டிருக்கிற சூழலில் அந்த மரணம் நிகழ்ந்தது உலகமே பேரதிர்ச்சிக்கு உள்ளானது அப்போ மரணம் எப்படி நடக்குது பிறகு உலகத்தினுடைய உலகத்தினுடைய ஒளிவெள்ளத்தில் உட்கார்ந்திருக்கிற சந்தர்ப்பத்தில் அதுவும் யாருக்கு நடக்குது ஒரு விளையாட்டு வீரர் ஒரு விளையாட்டு வீரர் என்பவர் எல்லா வகையான உடல் ஆரோக்கியத்திற்கான உத்தரவாதம் பெற்ற பிறகுதான் இந்த மைதானத்திலே அவர் கலந்து பங்கேற்கவே அனுமதிக்கப்படுவார் அப்படி இருக்கிற நிலையில் ஒரு விளையாட்டு வீரர் நிமிஷ நேரத்தில் யாரும் எதிர்பாராத வகையில் மரணத்தை தழுவினார் என்பது அன்றைய அந்த கால்பந்தாட்ட ரசிகர்கள் அனைவரையும் மிகுந்த துக்கத்திற்குள்ளாக்கியது உள்ளாக்கியது போர்ச்சுக்கல் நாடு பெரும் கவலைக்குள்ளானது பெரிய அது அவருக்கான அந்த இறந்த வீரருக்கான பல நினைவு நடவடிக்கைகளை போர்ச்சுகல் அரசு மேற்கொண்டது என்பதெல்லாம் விளையாட்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரியும் இதெல்லாம் நமக்கு சொல்கிறது என்றால் எப்போது வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் எந்த நிலையிலும் மரணம் சம்பவிக்கலாம் நம்முடைய அந்தஸ்து அல்லது நம்முடைய ஆரோக்கியம் எதுவும் எந்த வகையிலும் உத்தரவாதத்திற்குரியதல்ல நீங்கள் இன்னொரு செய்தியை கூட கேள்விப்பட்டிருப்பீர்கள் நம்முடைய நாட்டினுடைய மிகச்சிறந்த தலைவர்களில் உருவாக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் ரஷ்யாவிலே பாகிஸ்தானோடு ஒரு ஒப்பந்தத்திற்காக பங்கேற்று ஒப்பந்தத்திற்காக சென்று அங்கே நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு ஒப்பந்தத்திலே கையெழுத்து விட்டு படுப்பதற்கு போகிறார் போனவர் ஒரு மணிக்குள்ளாக இறந்து போய்விட்டார் கையெழுத்து போட்டுட்டு இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போய் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட போனவர் கையெழுத்து போட்ட கொஞ்ச நேரத்தில் இறந்து போயிட்டார் என்கிற செய்தியை நாம் அறிந்திருக்கிறோம் நாட்டினுடைய பிரதமராக இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருந்தவர் எந்த அந்தஸ்தும் எந்த அந்தஸ்தில் இருந்தாலும் சரி எந்த வகையான ஆரோக்கியத்தில் இருந்தாலும் சரி எந்த வகையான வசதி வாய்ப்பில் இருந்தாலும் சரி மரணத்திற்கு முன்னால் எதற்கும் எந்த உத்தரவாதமும் இல்லை என்பதை நாம் எண்ணி பார்க்கிற போது மரணத்தை சந்திக்க இருக்கிற அந்த கடைசி நேரம் அல்ல பொற்காலம் என்பது அந்த உயிர் காப்பாற்றப்படக்கூடிய நேரத்தை மருத்துவர்கள் பொற்காலம் என்று சொன்னாலும் கூட கோல்டன் ஹவர்ஸ் என்று சொன்னாலும் கூட நம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு வாழ கிடைத்திருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் நாம் பொற்காலமாக கருத வேண்டியவர்களாக இருக்கிறோம் வாழ்க்கை எவ்வளோ நாள் தான் வாழ்ந்துட முடியும் நல்லதெல்லாம் நாளைக்கு செய்துக்கலாம் என்ற ஒரு வகையான சிந்தனை போக்கு நம்மிடத்தில் இருக்கிறது வாழ்க்கை இப்படி எத்தனை நாள் தான் வாழ்ந்து விட முடியும் அலிரலி அல்லாஹூ தலான்ஹா அவர்களுடைய ஒரு அருமையான கவிதை இருக்கிறது தோ அம்இலு ஃபித் துன்யா சவீலன் வலா ததிரி இதா ஜன்னு அல் த ஈஷ் அல் ஃபஜர் தோ அம் இல்ஃபி துன்யா சவீலன் இந்த உலகத்தில் நீண்ட நாட்கள் வாழ்ந்து விட முடியும் என்று நீ ஆசைப்படுகிறாய் ஆனால் உனக்கு தெரியாது இதா ஜென்ன லைலுன் ஹல் த ஐஷ அல் இரவு கவிழுமானால் காலை வரைக்கும் நீ வாழ்வாயா ஃபஜிர் வரைக்கும் நீ இருப்பாயா என்று தெரியாது ஃபக்கம்மின் சஹீஹின் மாத்தம் என் வை இல்லத்தின் பல ஆரோக்கியமானவர்கள் எந்த காரணமும் இல்லாமல் இறந்து போயிருக்கிறார்கள் மின் அலீலின் ஆஷ தஹரன் இலா தஹரின் எத்தனையோ நோயாளிகள் காலம் கடந்தும் அவர்கள் நெடுங்காலம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி வருகிற அந்த வரிசையில் இறுதியாக அலிரலி அல்லாஹூத்தலாம் அவர்கள் சொல்கிறார்கள் வக்கம் மின் ஃபத்தா யும் சி வயுஸ் பி ஹாமினா பல இளைஞர்கள் காலையிலும் இரவிலும் ரொம்ப நிம்மதியாக வாழ்கிறார்கள் நிம்மதியாக வாழ்கிறார்கள் ஆனால் அவர்கள் அறியவில்லை வக்கது நுசிஜத் வகுவலா எதிரி வக்கது நுசிஜத் அக்ஃபானு வகுவலா எதிரி அவர்களது நெய்யப்பட்டு நெய்யப்பட்டுவிட்டன ஆனால் அதை அறியாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிம்மதியாக என்று அலிரலி அல்லாஹூ தான் அவர்கள் பாடிய ஒரு கவிதை உண்டு இந்த உலகத்தில் இந்த செய்திகள் நமக்கு சொல்லக்கூடிய தகவல் என்ன என்றால் நமக்கு கிடைத்திருக்கிற இந்த காலம் இந்த நாட்கள் பொன்னை போன்றவை அல்ல அதைவிட மதிப்பிற்குரியவை எனவே கிடைத்திருக்கிற நாட்களை எந்த அளவுக்கு நாம் நல்ல வகையில் பயன்படுத்திக் கொள்ள முடியுமோ நன்மைகள் நிறைந்ததாக ஆக்கிக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு அவைகளை நன்மைகளாக நிறைந்ததாக கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் வாழ்க்கையிலே கடைசி நிமிஷங்கள் மட்டுமல்ல உயிரை காப்பாற்றக்கூடிய கடைசி நிமிஷங்கள் மட்டுமல்ல பொற்காலம் என்பது நமக்கு கிடைத்திருக்கிற இந்த ஒவ்வொரு நிமிஷமும் கூட பொற்காலம்தான் என்பதை நாம் எண்ணி வாழ வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த கொரோனா காலகட்டம் நமக்கு ஏற்படுத்துகிறது தினசரி நாம் கேள்விப்படுகிற இந்த மரணங்கள் நமக்கு கிடைத்திருக்கிற வாழ்க்கையினுடைய அந்தஸ்தை நமக்கு புலப்படுத்துகின்றன நீங்கள் கொரோனாவை பற்றி ஒரு மீம்ஸ் படித்திருக்கலாம் அது கிடைச்சதா இது கிடைச்சிதாங்கிறதல்ல இப்போதைக்கு முக்கியம் நம்ம கொரோனாவிலேருந்து தப்பிச்சோமா என்பது தான் இப்போதைக்கு முக்கியம் என்று ஒரு மீம்ஸ் போடப்பட்டிருப்பதை நீங்கள் பார்த்துருக்கலாம் அல்லது கேள்விப்பட்டிருக்கலாம் யதார்த்தம் அப்படித்தான் இருக்கிறது அல்ல நம் அனைவருக்கும் நீண்ட ஆயிலையும் இந்த நீண்ட ஆயுளின் நிறைய நல்லமல்களையும் செய்வதற்குரிய தொஃபீக்கை எல்லாம் தர வேண்டும் ஆனால் நாம் புரிந்து கொள்வதற்கான நமக்கு கிடைத்திருக்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு சரியான ஒரு வாய்ப்பை இந்த கொரோனா என்கிற இந்த நோய் தொற்று காலம் நமக்கும் உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது கொரோனாவால் இறந்த இறப்புகளுடைய சில வரலாறுகள் இருக்கிறது அவைகளை பேசினால் அது ஒரு பெரிய உரையாக ஆகிவிடும் அந்த இறப்புகளுக்கு ஆளானவர்கள் எவ்வளவு சீக்கிரத்தில் இறப்பை சந்திக்க நேரிட்டது அவர்கள் என்கிற அந்த வரலாறுகளெல்லாம் நமக்கு சொல்லுகிற செய்தி இதுதான் இதில் நாம் தப்பித்தோமா அது மிகப்பெரிய ஒரு அல்லாஹனுடைய ஒரு பெரும் கொடை என்று கருதி நாம் இதில் இருக்க வேண்டும் அதில் முடிந்தவரை நன்மையை சேர்த்துக்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஒவ்வொரு நாளும் நன்மையானதாக இருந்ததா என்று நாம் சிந்திக்க வேண்டும் நான் ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்வேன் அபு ஹுரெரா அலி அல்லாஹூத்தலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு தடவை சல்லல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கேட்டார்கள் ஃபமன் நாஸ்பஹ் மின்குமுல் யோம சுவாய்மன் இன்னைக்கு உங்களை யார் நோன்பு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க உடனே அபு பக்கர் சித்திகர் அலி அல்லாஹுத்தானு எழுந்து சொன்னாங்க ஆனால் யார சூரல்லா நான் நோம்பு வச்சுருக்கேன் அப்படின்னாங்க நபி சல்லா அலிசனா அடுத்து கேட்டாங்க ஃபமன் தபிய அமின் குமல் யோம ஜனாசன் உங்களை யார் இன்னைக்கு ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து போயிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போதும் கால அபு பக்ரி என அபு பக்ரி அலி எழுந்து நான் போனேன் யார சூழல்லா அப்படின்னு சொன்னாங்க சல்லா ஹலிஸ் அடுத்த ஒரு கேள்வி கேட்டாங்க ஃபமன் ஆத்து அம மின்குமல் யோம மிஸ்கீனா உங்களை யார் இன்னைக்கு ஒரு ஏழைக்கு உணவளித்திருக்கிறார் என்று கேட்டார்கள் கால அபு பக்ரீன் அபு பக்கர் சித்தீக்கர் அலி அல்லாஹுத்தான் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் யார் சூர் அல்லா நான் இன்னைக்கு ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுத்துருக்கேன் சிலலாய்ஸ் அவர்கள் அடுத்து கேட்டார்கள் ஃபமன் ஆதமின் குமல் யோம மரியலன் உங்களை யார் இன்றைக்கி ஒரு நோயாளியை போய் நலம் விசாரித்தவர்கள் யாரும் இருக்கிறீர்களா என்று கேட்டார்கள் கால அபு பக்ரீன் உடனே எப்போதும் அபு பக்கர் சித்திக்ரலி அல்லாஹூத்தானு எழுந்து ஆனால் யாரூரல்லா நான் போய் இன்னைக்கு ஒரு நோயாளியை நலம் விசாரிச்சுட்டு வந்தேன் என்று சொன்னார்கள் எத்தனை நன்மைகளை குறித்து பெருமானார் சல்லதா அவர்கள் கேள்வி கேட்டார்களோ அத்தனை நன்மையையும் தான் செய்ததாக அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹூ தங்கு சொன்னபோது கால ரசூருல்லாஹி சல்லாசல்லம் பெருமானார் சல்லாஹர்கள் சொன்னார்கள் மஜித் தமா நஃபி இன் இல்லா தஹலா இந்த குணங்களெல்லாம் எந்த ஒரு மனித இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறதோ நிச்சயம் அவர் சொர்க்கத்திற்கு செல்வார் என்று சல்லதா இஸ்மர்கள் சொன்னார்கள் என்ற ஹதீஸ் சகிஹ் முஸ்லீமிலே பதிவாகியிருக்கிறது இப்போ நான் எதுக்காக இந்த ஹதீஸை சொல்லிட்டு வந்தேன்னா அப்புபக்கர் சித்திக்கிறது இல்லாஹுத்தானு அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சிறப்பை சொல்கிறதுக்கு வந்து என்ன முடியாத சிறப்புகள் இருக்குது அவங்களுடைய சிறப்பை சொல்கிறதுக்காக சொல்லலை நன்மைகள் செய்வதற்கான வழிவகைகள் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக சொன்னேன் எனவே இது இந்த கொரோனா காலகட்டம் நமக்கு தருகிற ஒரு பெரிய பாடமாக நான் வாழ்ந்த வாழ கிடைச்ச இந்த வாழ்க்கை எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய புதையல் இந்த புதையலை நான் பயன்படுத்திக்கணும் ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு நன்மையாவது நான் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு வந்து அந்த எண்ணத்தின் அடிப்படையில் நாம் ஏதேனும் ஒரு நன்மை நம்மால் முடிந்த ஒரு நன்மையை நாம் செய்வோமானால் நன்மை செய்தல் என்று வருகிற அதற்கு நிறைய காசு பணம் இருந்தால்தான் செய்ய முடியும் என்பதல்ல நம்முடைய மார்க்கம் மிக தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறது நீங்கள் ஒரு சகோதரரை முகமலர்ச்சியோடு சந்தித்தால் அது கூட ஒரு தர்மம் தான் என்று சல்லதா சொன்னார்கள் கௌலும் அரூஃபன் ஒரு நல்ல வார்த்தை பேசுவது காசு கொடுத்து தர்மம் செய்வதை விட சிறப்பானது என்று நமக்கு திருக்குறான் சொல்கிறது எனவே நன்மை செய்வதற்கு ஏராளமான வழிகள் இருக்கிறது இந்த 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 நெருக்கடியான காலகட்டம் நமக்கு உணர்த்தக்கூடியது நமக்கு கிடைத்திருக்கிற இந்த வாழ்க்கை அது எவ்வளோ நாள் என்று தெரியாது அறியலில்லாகத்தான் அவர்கள் சொல்லப்பட்டது போல நமக்கான கஃபனாடை அது நெய்யப்பட்டு விட்டது அது யார் நெய்தால் எப்போது நெய்தார்கள் எங்கு நெய்தார்கள் என்று தெரியாது ஆனால் நமக்கான கஃபனாடை நெய்யப்பட்டு விட்டது அந்த கஃபனாடைக்கு முன்னால் நம்மை நாம் அழகுபடுத்தி கொள்வதற்கு நமக்குரிய நமக்கு தரப்பட்டிருக்கிற இந்த பொன்னான மணித்துளிகளை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் நன்மைகளால் அவற்றை அழகுபடுத்திக் கொள்வோம் வல்ல அல்லாஹ் ஜில்ல ஜலாலுஹூ எல்லா நிலையிலும் நம்மை பாதுகாத்து நாம் நிறைய நன்மைகளை செய்வதற்கு நமக்கு தௌஃபிக் செய்தல் புரிவானாக என்று துவா செய்து நிறைகிறேன் வாக்ருதவான இலம் இல்லாஹி ரூபா அலைக்கும் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ